வணக்கம் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் விக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தாளிச்சாதி சூரணம் வந்து ஹோம்மேடாக நம்மளே எப்படி ரெடி பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தாளிச்சாதி சூர்ணத்துக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன ஐட்டம் ஆட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாளிச்ச பத்திரி, லவங்க பத்திரி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய், சுக்கு, அதிமதுரம், பெருங்காயம், நெல்லிக்காய், கோஷ்டம், திப்பிலி, சீரகம், சதகுப்பை, கருஞ்சீரகம், தேசாவரம், லவங்கம், கிராம்பு, மிளகு, ஜடாமஞ்சள், சிறுநாகப்பூ, செண்பக மொக்கு, வாய்விடங்கம், ஓமம், கொத்தமல்லி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒவ்வொரு சம அளவு எடுத்துக்கணும் நண்பா. இது சம அளவு தான் எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த அளவு உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கணுங்கிற கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் எந்தெந்த அளவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். போய் பாருங்கள் கண்டிப்பாக. இந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா தாளிச்சாதி சூர்ணம், இது யார் யாரெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக குழந்தைகளுக்காக சாப்பிட்றதுக்கு தான் இந்த தாளிச்சாதி சூர்ணம். பெரியவங்களும் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த சூர்ணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தீரும் நோய்களை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. சளி, இருமல், வாதம், பித்தம், உடல் சொறி, சிரங்கு, வயிற்று சொறி, குன்மம், பித்த குன்மம், வயிற்று வலி, மூத்திரக்கிரகசம், காமாலை, சூரம், வாய்நீர் சுரத்தல், அத்தி சுரத்தல், நீர்க்கடுப்பு, நெஞ்சு செரிப்பு, வெள்ளைப்புண், உள்வரட்டு, அதிதாரம், பொறுமல், குளைச்சல், உஷ்ணம், தொண்டைக்கட்டி, நீர்க்கட்டி, மருந்தீடு, ஈரல் வரட்டு, சயம். இந்த மாதிரி இந்த நோய்களுக்கு தான் வந்து இதை வந்து தாளிச்சாதி சூர்ணம் யூஸ் பண்ணுவாங்க நண்பா. இதில் நோய்களில் வந்துன்னு பார்த்தீங்கன்னா தீரும் நோய்கள்னு பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது உங்களுக்கு. இதில் வந்து நீங்கள் எது எது உங்களுக்கு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து நீங்கள் இந்த தாளிச்சாதி சூர்ணத்தை வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டுங்க. தாளிச்சாதி சூர்ணம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லாருமே சாப்பிட்லாம். இதை எப்படி சாப்பிட்ணுன்னு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், காலையில் வெறு வயிற்றில் ஒரு கிளாஸ் சுடு தண்ணிக்கு அல்லது பச்சை தண்ணி ஒரு ஸ்பூன் கலந்து சாப்பிட்ணும். அதே மாதிரி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த தீரும் நோய்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து எந்த நோய் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது ரிசல்ட்டு கொடுக்கும். இது நாட்டு மருத்துவத்தில் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது, கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிசல்ட்டு கொடுக்கும் நண்பா.